வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதான ரெசிபி. ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கப் ரவா இருந்துச்சுன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு அளவு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே முக்கால் கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு, எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவை கலவையை சேர்த்துக்கோங்க. ரவை போட்ட உடனே அதில் நம்ம சர்க்கரை வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா ரவை நல்லா வெந்து கொடுக்கும். நல்லா வெந்து சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் விழாது. தண்ணி கொதித்த உடனே சேர்க்குறப்ப கட்டிகள் விழாது. சுருண்டு வர்றப்ப தான் வரட்டும். இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் கூட நல்லா ஏர்டை டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு வந்தோடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஆறட்டும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ஒரு நம்ம பவுலில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கையிலேருந்து லேசாக நெய்யை தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா உருண்டைகளாக பிடிச்சி விரிசல்கள் விழாமல் வச்சுக்கோங்க. நம்ம அதிரசம் தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. விரிசல்கள் விழக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்க சொன்னோம். ஆயில் சூடான உடனே அதில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. உடனே திருப்பி கொடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே திருப்பி திருப்பி விடுங்க. ரொம்ப வேகட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆறின உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறி வந்த உடனே நம்ம எடுத்துட்டோம்னா ஆற ஆற உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப செவக்கட்டுன்னு விட்டிங்கன்னா கல் மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்த உடனே லேசாக ஒரு கரண்டி வச்சு மேலே லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் போயிடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லேசாக கொடுத்தா போதும். இதே போல எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. அருமையான ரவா ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.